Hi guys. Hi, welcome. இது உங்க கிரேசி பியா சேனல் அண்ட் நாங்க கௌஷியும் வேலாவும் சோ நாங்க ரெண்டு பேரும் குட பிடிச்சிட்டு இங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு சொன்னா ஒரு டே அவுட் பேக்கேஜ்க்கு தான் வந்திருக்கோம். உண்மையா வந்து இந்த வெதர்ல வந்து எவனாவது டே அவுட் பேக்கேஜ் வரவானானு கேட்டா நாங்க வரோம். இல்ல இங்க பாருங்க சனத்தை பாருங்க வேற லெவல்ல இருக்கு. இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா க்ரௌடண்டாக பிக்குது. ஏன் தொப்பி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மலை ஒரு கூட தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எடுக்கிற பர்பஸுக்காக நான் தொப்பி போட்டிருக்கேன். விழ போகிறீங்க, விழுந்துட்டீங்க. நாங்கள் இப்போ உள்ளுக்கு போக போகிறோம். நான் கொஞ்சமே லேட்டாக வந்துட்டோம். எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சொல்லல, ஹெரிட்டன்ஸுக்கு வந்திருக்கோம். எஸ், ஹெரிட்டன்ஸ் அஹுங்கல்ல. ஹெரிட்டன்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஹெரிட்டன்ஸ் அஹுங்கல்ல. சட்டர்டே வந்து ஃபுல்லி பேக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்திருக்கிறது இன்றைக்கி சண்டே. ஸோ டே அவுட் பேக்கேஜ் தானே, பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் உள்ளுக்கு போயிடலாமா? அதை விட முக்கியமான விஷயம் வந்து இது ஒரு பட்ஜெட்டான டே அவுட் பேக்கேஜ். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத வந்து நான் உள்ளுக்கு வந்து சொல்றேன். வெல்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்தோடனே வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க, குவாவா பப்பாயா ஸ்ட்ராபெரி மாதிரி. ஸோ நாங்கள் வந்து பப்பாயாவும் குவாவும் எடுத்திருக்கோம். தேங்க்யூ. சியர்ஸ். சியர்ஸ். நீங்கள் என்ன என்ன விட்டு தனியாக வந்து செஞ்சிட்ருக்கீங்க? ஸோ அங்கே வந்து பஸ் வந்திருக்கிறதால அவ்வளோ க்ரௌட் வந்து இன்றைக்கி செக் அவுட் ஆகிறாங்க. ஸோ பெரிய பஸ் ஒன்று வந்திருக்கு, அந்த சவுண்டில் வந்து நாங்கள் கதைக்கிறது கொஞ்சம் வந்து கேட்காது. வந்துட்டோம். எஸ், நாங்கள் உள்ளுக்கு வந்தாச்சு. அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் க்ரௌடே வந்து இப்போ செக் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஆஃபீஸ் க்ரௌடே வந்திருக்கு, ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் இவங்களே வந்து ஃபுல் ஹோட்டலையும் புக் பண்ணிருப்பாங்க. எஸ், நாங்கள் நேற்று எடுத்து கேட்கும்போது, நேற்று இல்லை முந்தினால் எடுத்து கேட்கும்போது இட்ஸ் ஃபுல்லி பேக்ட் ஆன் சாட்டர்டேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி சண்டே, அதனால வந்தோம். ஸோ நீங்கள் வந்து லொபிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலே பெரிய ஸ்விமிங் பூல் தெரியுது. இதுல கூட வந்து நினைக்கிறேன் இது கிட்ஸ் இன் ஸ்விமிங் பூலா இருக்கு. கிட்ஸ் இன் ஸ்விமிங் பூல் இல்ல, இது வந்து வடிவுக்கு எப்பவுமே இருக்கு. இதுல எந்த கிட்ஸும் குளிச்சு நான் பார்க்கல. உண்மையாவா? இது டீப் குரேவ், அங்கல வந்து ஸ்விமிங் பூல் இருக்கு. எஸ், அண்ட் வந்து இந்த ஹோட்டலுக்கு மட்டுமே நான் எக்கச்சக்கமான தடவை வந்திருக்கேன். அதை தாண்டி வந்து ராதிகா, சரத்குமார், வரலட்சுமி எல்லாம் வந்து இப்ப கொழும்புக்கு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்காக்கு வந்திருக்கும் போது இங்க தான் வந்து ஸ்டே பண்ணிருந்தாங்க. அண்ட் பைசா பத்தி சொல்லிரணும், எவ்வளவு கோஸ்ட் பிரைஸ்? நிறைய பேர் எங்கள்ட்ட கேட்டிருந்தீங்க பட்ஜெட்டா 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 செய்யறது வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிரைஸ் வந்து 6000 per person. ஸோ இப்போ லஞ்சுக்கு போயிடுமா? எஸ், லஞ்சுக்கு போகிறோம். பாருங்க இப்படி போகிறோம். ஹாய். ஸோ கௌஷ் எங்கே இருப்போம்? ஏதாவது வந்து அந்த விண்டோ மாதிரி சீட்ல இருப்போம். ஓகே. அண்ட் நிறைய சீட்டிங் ஏரியா போட்டிருக்காங்க. பெஸ்ட்டாக இருக்குல்ல, நல்ல பெரிய இடமா இருக்குல்ல. நல்ல பெரிய இடமா இருக்கு. அங்கே சிவி வீடு இருக்கு, நல்லா இருக்குல்ல. யா, நாங்கள் இதில் இருக்கலாம் இல்லை இதில் இருக்கலாம். இதில் இருப்போமா? இதில் இருப்போம். இது ஈஸியானா உங்களுக்கு? ஓகே, அது இது ஓகே.
எப்படி இருக்கு கௌஷிக்? எஸ் நான் சிரிச்சுக்கொண்டு வரதுலையே தெரியலையா, சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் வந்து இது ஹலால் ஃபுட் தான். ஸோ ஹலால்னா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து சாப்பிட்லாம், ஒரி பண்ண தேவையில்லை. அண்ட் அதை விட வந்து அந்த ஜெலட்டின் அதுகளில் கூட, அந்த டெசர்ட் செக்ஷனில் இருக்க ஜெலட்டின்ஸ் அதுகளுக்கு கூட ஹலால் எடுத்துருக்காங்களாம், ஹலாலுக்குரிய தான் செய்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. இந்த விஷயம் முதல் தெரியாது இல்லை? எஸ் சார், அது எனக்கு தெரியாது. மோத்தா அதுதான் யூஸ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சீ ஃபுட் வந்து கிரில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து கட்டில் ஃபிஷ் வந்து கிரில் பண்ணி இருக்கு. அண்ட் இங்கேயுமே அண்ட் இதில் வந்து ஃபிஷ்ஷா? எஸ் ஐ திங்க் ஸோ. ஃபிஷ் வந்து கிரில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சீ ஃபுட் லவர்ஸுக்கு இந்த புஃபே நல்லதாக இருக்கும். கௌஷி, இந்த பீஸான ஷேப்பை பார்த்தீங்களா? ஆனால் பீஸான தான் போட்டிருக்கு. நீங்கள் வந்து பீட்ஸா வந்து நிறைய வெரைட்டிஸில் சாப்பிட்ருப்பீங்க. இது ஸ்ரீலங்கன் வெரைட்டி பீட்ஸா, சீஸ் அண்ட் பால் சம்பல் போட்ட பீட்ஸா. ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் வெரைட்டி பீட்ஸா. ஸோ அதை ஒருக்க டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சொசைஜஸ் இருக்குது பார்த்தீங்களா? எஸ் சொசைஜஸ் எல்லாமே கிரில் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அது தனி அங்கால வந்து பாஸ்தா அதுகள் வந்து நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி குக் பண்ணி தருவாங்க. என்ன பாஸ்டா வேணும் எப்படி வேணும்ன்றதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி லைவ் கிச்சனில் வந்து பாஸ்டா குக் பண்ணி தருவாங்க. ஸோ நாங்கள் அதுவும் ட்ரை பண்ணுவோம். ஸோ நாங்கள் போய் சாப்பாடு எடுத்துருவோமா? எஸ். ஸோ இது எந்த நாலேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியன் செக்ஷனாக இருக்கணும் என்ன கௌஷி? எஸ் இது வந்து நானுக்கு வந்து சீஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு எனக்கு டங் ரோல் ஆகிட்டு இருக்கு. மேபி சாப்பாடை பார்த்ததாலே, மேபி சாப்பாடை பார்த்தாலும் செம பசியில் இருக்கிறீங்க. பசியில் ஏற்கனவே நான் ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் குடிச்ச கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக தான் இருக்கு. ஃபுல்லாக தான் இருக்கிறீங்க பிகாஸ் நாங்கள் வந்து சர்வீஸ் ஏரியாவில் வந்து நிறைய சாப்பிட்டோம். அண்ட் இந்த புஃபே வந்து 6000 ருபீஸுக்கு லாபமாக இருக்கு. எஸ் புஃபே மட்டும் வந்து பார்த்தாலே லாபமாக இருக்கு. அதை விட வந்து ஸ்விமிங் பூல் அக்சஸ், பீச் அக்சஸ், ஈவினிங் டீ எல்லாமே தர போறாங்க. இது நிறைய கதை. மேபி வந்து சண்டே என்றதாலே தெரியல. ஸோ நாங்கள் வந்து உள்ள போய் என்ன சண்டே சண்டே என்றதாலே தெரியல கூட வெரைட்டிஸ் இருக்கு. ஆனால் சாட்டர்டே இன்னும் கூட வெரைட்டிஸ் இருந்திருக்கும். நிறைய வர்றதால சரி ஃபர்ஸ்ட்டாக சாப்பாடு எடுத்துட்டு மேசைக்கு போயிடுவோம். கௌஷி, என்ன ரைஸே எடுக்காமல் சிக்கன் எடுக்கிறீங்க? எஸ் என்ன ஆர்டரில் இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கா. ரைஸ் அங்கே இருந்துச்சு, எனக்கு இந்த ரைஸ் விருப்பம் அதனால. ஸோ இது வந்து கிரில் சிக்கன். நாங்கள் வந்து சிக்கன் லசானியாவா? சிக்கன் லசானியா சாப்பிட்ருக்கேன், வெஜிடபிள் சாப்பிட்டதில்லை. ட்ரை பண்ணிவிடுவோமா? இங்கே பார்த்தீங்களா? எஸ். இது பார்க்க வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஜெலோ ரைஸ் மாதிரி இருக்குது. ஜெலோ ரைஸ் மாதிரி இல்லை, அதே தான். ஸோ இதில் நிறைய வெஜிடபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் எடுக்க போகிறேன். கத்திரிக்காய் கௌஷி எங்கே போனாலும் இந்த கத்திரிக்காய் மட்டும் எடுக்க விட மாட்டேன். எஸ் எனக்கு அது வந்து ரைஸோட சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். வீட்டை வந்து நாங்கள் கத்திரிக்காய் ப்ளஸ் நெத்தலி போட்டு ஒரு கறி செய்வோம், வேறு லெவலில் இருக்கும். ஜஃப்னா ஸ்டைலில் எக் குழம்புன்னு பார்த்துருப்போம். இது வந்து டெவில் எக்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குது, பொறிச்சிருக்காங்க எக் எல்லாம். நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. எனக்கு என் கௌஷிக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கட்டில் ஃபிஷ் கிரில். எனக்கு வந்து ஹாட் பட்டர் தான் பிடிக்கும், பட் இதுவும் பிடிக்கும். இது சீஸ் அண்ட் கோகனட் என்ன? எஸ் சீஸ் அண்ட் கோகனட் இல்லை, கோகனட் சம்பல். சீஸ் அண்ட் கோகனட் சம்பல். அண்ட் இங்கால இருக்கிறது வந்து பொல் சம்பல் பீஸா. இது நல்லா இருக்கு. இதை எடுக்கிறீங்களா? அடுத்தது சிக்கன் சொசைஜஸ். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சிக்கன் சொசைஜஸ். சூஷி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? எஸ் எனக்கு சூஷி வந்து ரொம்பவே விருப்பம். அண்ட் இதில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரோன் சூஷி எல்லாம் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்கூல் பிள்ளை மாதிரி பேக் எல்லாம் போட்டு நிற்கிறீங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பேக் பேக் போட்டு ஒரு கதை காய்ச்சி கொண்டு இருக்கீங்க. ஐயையே எனக்கு கௌஷி பேக் பேக் போட பிடிக்காது. எனக்கு சொன்னால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியாக இருக்குது. என்ன பார்த்தா யானைக்குட்டி மாதிரி இருக்குது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக. ஸோ பாஸ்டா செக்ஷன்லேருந்து நான் ஸ்பெக்கத்தி எடுத்திருந்தேன். ஓகே, நாங்கள் உள்ளுக்க வந்து நிறைய வெரைட்டிஸ் எடுத்துட்டோம். எஸ் எப்போவுமே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்த அப்புறம் சொல்கிற ஒரே டயலாக் அதுதான். ஸோ நான் ஃபஸ்ட்டாக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்பெக்கத்தி. ஸ்பெக்கத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து சொசைஜஸ் ட்ரை பண்ணேன். ஆஹா, உள்ளுக்குள்ள வந்து சீஸ் மாயெல்லாம் இருக்கு கௌஷி. வேறு லெவல். நான் வந்து ஓம் போட்ட சொன்னேன். ஸோ அதான் ஓம் போட்டு நடப்பாங்க. அண்ட் ஜீரோ கோக் கூட வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிஷனல் சார்ஜஸ் தான். ஓம் போட்டுருக்கு சார்ஜ் பண்ண மாட்டோம். ஸ்பெக்கத்தையும் ரொம்ப நல்லா செஞ்சுருந்தாங்க. அண்ட் சிக்கன் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கட்டில் ஃபிஷ் ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் கட்டில் ஃபிஷ் ட்ரை பண்ணோன்னா உடனே சொல்லு சொல்லுன்னு சொல்லாதீங்க, பிகாஸ் அதை சப்பி சாப்பிட்டு விழுங்கினப்பட்ட சொல்லுவேன். எஸ் ஸோ கட்டில் ஃபிஷ் ட்ரை பண்ணுவோம். அண்ட் நீங்கள் கட்டில் ஃபிஷ் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கௌஷி ட்ரை பண்ண வேண்டிய ஐட்டம் இந்த சூஷி ப்ரோன்ஸ் தான் எடுத்துருந்தீங்கன்னா. வேலா விட நான் தான் வந்து முந்தைய வந்து எனக்கு வேலா தான் சொல்லியிருக்கா. என்னது இதுக்கு பேர்? சூஷி. சூஷியை பற்றி அதுக்கப்புறம் வேலா விட நான் தான் பார்த்தேன். எனக்கு சூஷி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சூஷி வந்து அவ்வளோ பெரிய அடிக்டன்னு கிடையாது, பட் ஓகே. பாதி போய் பாதி போவாங்க. கொட்ஸில்லா சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க கௌஷி. எஸ் சார், அதே மாதிரி வந்து இவங்கள்ட்ட வந்து கார்லிக் டெவில் சிக்கன் அதெல்லாம் வச்சுருந்தாங்க.
சாப்பாடுமே வேறு லெவலில் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு செம்ம லாபம், உண்மையாக இந்த ப்ரைஸுக்கு செம்ம லாபம். நாங்கள் வந்து சண்டே, ஸோ சண்டே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு வீக் டேஸ் அப்படின்னு தெரியாது. சண்டே ஓ சாட்டர்டே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வெரைட்டிஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, நாங்கள் வந்து டெசர்ட்டோட மீட் பண்ணுவோம். சரி, டெசர்ட் நல்லா டெசர்ட் வேறு இருக்குது. ஸோ டெசர்ட்டோட மீட் பண்ணுவோம். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டு வரோம். ஓகே, ஓகே வேலா, நீங்கள் செய்கிறது சரியில்லாத வேலை தானே. எப்போவுமே டெசர்ட்ஸ் நான் தானே சாப்பிட்றேன். இன்றைக்கி ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கணும்னு நீங்கள் சொன்னால், நான் வந்து கௌஷியை சாப்பிட விட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த டெம்டேஷன் எல்லாம் போயிடுது. அப்போ என்னால் முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறுமே வந்து ஏதாவது ஒரு ஃப்ளேவர் தான் எடுப்பாங்க. நான் வந்து உங்களை நாலு ஃப்ளேவரும் காட்டணும். என்னது மிக்ஸ் ஃப்ரூட் இல்லை, இதுக்கு பேர் அவா அவா அவான்னு சொல்லலாம். ஸோ மிக்ஸ் ஃப்ரூட் அதே தான், மிக்ஸ் ஃப்ரூட், அப்புறம் சாக்லேட், வெனிலா, ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். எனக்கு இதில் நான் மெயினாக எடுக்க வந்தது வந்து இந்த வட்டலப்பம் தான். ஸோ வட்டலப்பத்தை பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்குது. கித்தூர் அளவாக போட்டிருக்காங்க, சாக்லேட் புடிங்கெல்லாம் இருக்குது, அண்ட் மேங்கோ ட்ரிஃபில் அண்ட் சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க. மூஸ் மாதிரி இருந்துச்சு, அப்படியே இருக்குது, மூஸ்மாக இருக்குது. மேங்கோட ஃப்ளேவர் நல்லா லைட்டாக தெரியுது. ஸோ டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் வந்து இதை எடுக்கிறேன் ப்ளீஸ். ஆ, நீங்கள் எடுங்க. பின்னு பார்த்தீங்களா, கஸ்டர்ட் இருக்கு, கஸ்டர்ட் போட்டுருக்கேன். நான் உங்களை காட்டிகிட்டு இருக்கேன் கேமரா காட்டாமல். உங்களை வந்து கௌஷிக்கு அந்த கஸ்டர்ட் க்ரீம், கஸ்டர்ட் போட மனசுலாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு? பெஸ்ட்டு, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தரமாக தான் சாப்பிட போகிறேன், அங்கே ரெண்டு தான் இருந்துச்சு. அப்படியா, அதை சொன்னால் ரீஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஓகே கௌஷி, நாங்கள் வந்து எனி டெசர்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஸ்விமிங் பூலுக்கு போயிடுமா? நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சோ லொபியில் வந்துருக்கோமா? எஸ், இது வந்து அந்த இருக்கிறதுக்குரிய ஒரு ஏரியா, லொபின்னு சொல்லல, லொபி அங்கால இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாக சீட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து டே பேக்கேஜஸ்க்கெல்லாம் வந்தால் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக. ஸோ ஸ்விம்மிங் பூல் வியூவோடையே இருக்குது. ஸோ நாங்கள் இதில் இருக்கலாம், அண்ட் வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லையும் குதிக்கலாம். ஸோ இது ஸ்விம்மிங் பூலுக்கு இறங்க பயமாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் மழையாக இருக்குது. மழையினால விட வந்து இடி முழங்குது. எஸ், அதனால் மின்னல் வந்து தண்ணிக்குள் பாயுமா அப்படின்ற ஒரு பயத்தில் நாங்கள் அதை வந்து செய்யாமல் இருக்கோம். அதை பார்த்துட்டே இருக்கையில்லாது நான் எப்படியும் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடுவேன். ஸோ இதுதான் வந்து மெயின்ஸ் பாத்ரூம். ஸோ டே அவுட் பேக்கேஜ் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஷவர் பண்ணுறதுக்கு கூட இடம் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஷவர் பண்ணிக்கிட்டு நீங்கள் உடுப்பு மாற்றலாம். ஸோ கேர்ள்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குமேனு நம்புறேன். நினைக்கிறேன் முடிஞ்சா போய் பார்ப்போம். போறேன் வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து கேக் வேணும்னா கேக் எடுக்கலாம். டீ, காஃபி, ஹாட் மில்க் எல்லாமே வச்சுருக்காங்க. லிஃப்ட்டை பார்த்தீங்களா? எஸ், இது நாங்கள் ஏறி போகிற லிஃப்ட் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனா வந்து இந்த ஹோட்டல கட்டும்போது யூஸ் பண்ணா இந்த ஹோட்டலான்னு தெரியா ட்ரைட்டன் ஹோட்டல்னு போட்டுருந்தாங்க ஓகே ஆனா இது இந்த ஹோட்டலோட அந்த லோகோ தான் போட்டுருக்காங்க அந்த இதுதான் இந்த வெளியே இருக்கு மேபி இந்த இவங்களோட பிராண்ட் செயின்ஸா இருக்கும் அப்படி இருக்கலாம் சோ இது என்ன எழுதி இருக்குன்னு சொன்னா இந்த ஹோட்டல் கட்டும்போது வந்து ஃபர்ஸ்ட் டாப் ஃப்ளோருக்கு வந்து சிமெண்ட் கொண்டு போறதுக்கு வந்து இந்த லிஃப்ட் தான் யூஸ் பண்ணாங்களாம் இப்போ அதுக்கு பிறகு வந்து இது லோ காஸ்டான லிஃப்டா இருக்குன்னு சொல்லி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்களாம் இப்போ இது 1981ல யூஸ் பண்ணிருக்காங்க எஸ் இப்போ வந்து யூஸ் பண்றது இல்ல இப்போ வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க いや பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஓ ஓகே நாங்க முடிச்சிட்டு வெளியிட போறோம் எஸ் சார் ஸோ இந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு சூப்பர் சூப்பராக பிடிச்சிருக்கு நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு டே அவுட் பேக்கேஜ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அஹுங்கல்ல ஹெரிட்டன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹெரிட்டன்ஸ் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் தான் ஸோ நிறைய இடங்களையும் இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இவங்களோட புஃபேஸும் ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் 6,000 rupees பர் பர்சனுக்கு இது ரொம்ப ரொம்ப வர்த்து பிகாஸ் புஃபேட வெரைட்டிஸ் ஆகட்டும் இவங்களோட ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே பெருசாக இருக்குது 6,000 rupees என்ன கிட்டத்தட்ட $20 இந்தியன் ருபி படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1,500 rupees என்ன மாதிரி வருது யா கொஞ்சம் மேலே கீழே கொஞ்சம் கூட்டி குறைக்கலாம் இன்னொரு சூப்பரான வீடியோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கிரேசி பியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லாமே கிரேசி பியாண்ட பேரில் தான் இருக்குது மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் பாய் 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 பாய்